Narayana namo namah. Mahalakshmi Sameta namo namah. Lakshmi Narayana namo namah. Mahalakshmi Sameta namo namah. Inna Narada, indrumillamal indru yeno Lakshmi stotram balamaga irukkindrade. Enna seivathu? Kalaimagalukku vandha kovam thirumagalukkum engu vandu vidumo enna anjithaan avvaru kurippitte. கலைமகளுக்கு கோபமா? ஏன்? எதற்காக? எல்லாம் அந்த பிரிஞ்சி முனிவரால் வந்த வினைதான். வண்டூருவில் அவர் இங்கும் வந்திருப்பாரே. பரவாயில்லையா? அதுதான் அன்றாடம் நடக்கும் நிகழ்ச்சியாயிற்றே. வராமல் இருப்பாரா? பாவம் பிரிஞ்சி முனிவர். இனிமேல் பிரம்மனை மட்டும் வலம் வரவோ வணங்கவோ அவரால் முடியவே முடியாது. ஏன்? எதற்காக? நான்முகன் நாவிலே தனது அம்சம் இணைந்திருக்க சரஸ்வதி தேவி பிரம்மனிடமே வரத்தை பெற்று விட்டார்கள். இனி எவ்வாறு தேவியை நீக்கி பிரம்மனை மட்டும் வலம் வந்து வணங்க முடியும்? சரியாக செய்தால் சரஸ்வதி, மூட மதிபடைத்த முனிவருக்கு சரியான முடிவு. தேவி பக்தரை தூற்றுவது எம்மை தூற்றுவது போலாம். அதிலும் பிரிஞ்சி முனிவர் அரும் பெரும் பக்தர். ஆம் தாயே, அது முற்றிலும் உண்மை. அவர் நினைத்தால் ஏதும் நிகழ்த்தலாம், எதையும் நிராகரிக்கலாம். அந்த அளவிற்கு தவ வலிமை படைத்தவர் அவர். அதற்காக சதியை துதித்து சதியை துச்சமாக நினைக்க வேண்டுமா? அப்படி நினைக்கலாமா? அது மாபெரும் தவறாயிற்று, அநீதி ஆயிற்று, நீதிக்கே புறம்பாளாயிற்று. என்ன நாரதா, உன் கைங்கரியம் இங்கும் மாறமாகிவிட்டதா? நாராயண நாராயண, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நீதியைத்தான் நினைவுபடுத்தினேன். இணைப்பின் இலக்கணமே சதிபதி. இதனை அறியாத பிரிங்கி முனிவர் அன்னை மகாலட்சுமியை அவமதித்து அலட்சியப்படுத்தினார் என்றால் அது பிரிங்கி முனிவனின் குறைமதியைத்தான் காட்டுகிறது. இவ்வகையில் அம்முனிவனுக்கு அறிவு புகட்டித்தான் ஆக வேண்டும். இதை தாங்கள் என்றோ செய்திருக்க வேண்டியது. இத்துணை காலம் விட்டு வைத்ததே தவறு. என்ன நாரதா, கலைமகளுக்குத்தான் பிரம்மன் நாவிலை இடம்பெறச் செய்து நாமகளாக விளங்க செய்து விட்டாய். இனி மகாலட்சுமி தேவிக்கு எந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாயோ? தேர்ந்தெடுப்பதென்ன? தாங்கள் தான் அடிக்கடி கூறுவீர்களே, உன் ஒருத்தியை தவிர என் இதயத்தில் வேறு யாருக்குமே இடமில்லை என்று. அந்த இடம் இப்போது என்னவாயிற்று? ஆஹா, மிகவும் பொருத்தமான இடம். அண்டங்கள் உய்ய அஷ்டலக்ஷ்மிகளாக விளங்கும் மகாலட்சுமியின் அம்சம் திருமால் அகத்திலே திருமகளாக திகழ என்னே பாக்கியம், என்னே பாக்கியம். தேவியின் விருப்பம் தேவையான திருப்பம். நாரத, நீ நடத்தும் இந்நாடகத்தால் ஏற்படும் விளைவு எங்கு போய் முடியப் போகிறது என்று கூடிய விரைவில் அனைவருக்குமே விளங்கிவிடும். தேவி விரும்பிய வண்ணமே தேவியின் அம்சம் எமது இதயத்தில் நிலைத்திருக்க யாம் வரமளி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. என்ன நாரதா, நீயும் பிரிங்கி முனிவனைப் போல் எம்மை அலட்சியப்படுத்துகிறாயா? சிவசிவா, அந்த பிரிங்கி முனிவர் வண்டூருவில் இங்கும் வந்தாரா? நான் நினைத்தது சரியாகிவிட்டது. சக்தி தேவியான தங்களையுமா அலட்சியப்படுத்தினார்? என்னே கொடுமை, என்னே கொடுமை. நாரதா, இதில் என்ன கொடுமை? சதிபதி என்றாலே சமநிலையை குறிப்பதுதானே. எம்மை வணங்கினாலும் தேவியை வணங்கினாலும் ஒன்றுதானே. இதே பதிலைத்தான் பிரம்மனும் திருமாலும் கூறினார்கள். ஆனால் தேவியர்கள் அதை ஏற்க மறுத்து பிரம்மன் நாவில் கலைமகள் அம்சமும் திருமால் மார்பில் திருமகள் அம்சமும் எங்கெங்கு நிலைத்திருக்க வரத்தை பெற்று விட்டார்கள். பாவம் பிரிஞ்சி முனிவர் இனி என்ன செய்வாரோ, எவ்வாறு வலம் வந்து வணங்குவாரோ நினைத்தாலே பரிதாபமாக இருக்கிறது. சக்தியின் மகிமையை உணராத முனிவனுக்கு இது சரியான பாடம். பிரிங்கி முனிவன் மாபெரும் பக்தன், தன் தவ வலிமையால் மும்மூர்த்திகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்தான். ஆற்றல் என்ற சொல்லே சக்தியை குறிப்பதுதானே. என் அருள் இல்லை என்றால் வண்டாக மாறவோ பலம் வந்து வணங்கவோ எவ்வாறு முடியும்? ஆஹா, பொருத்தமான கேள்வி. இதற்கு விடையளிக்க பிரிங்கி முனிவர் என்ன, ஈசனாலுமே முடியாது. மன்னிக்க வேண்டும் நாரதா, உனது லீலை என்னவென்று எனக்கு புரிந்துவிட்டது. இவை அனைத்துக்கும் காரணம் நீதான் என்று எனக்கு விளங்கிவிட்டது. சிவசிவா, சிவசிவா, பிரிங்கி முனிவர் சக்தி தேவியை அவமதித்தால் அதற்கு நானா காரணம்? கலைமகளும் திருமகளும் பிரிங்கி முனிவரின் அகம்பாவத்தை அடக்க வரத்து பெற்றால் அதற்கும் நானா காரணம்? இதோ சக்தி தேவியே இருக்கிறார்கள். அவர்களாகவே விருப்பமுற்று தங்கள் உடலில் சரிபாதியாக சிறசு முதல் கால் வரை இடதுபாக முழுமையும் சக்தியின் அம்சம் இணைந்திருக்க தங்களிடமிருந்து வரத்தை பெறுகிறார்கள் என்றே வைத்துக் கொள்வோம். அதற்கும் நான் தான் காரணமா? நாரதா, நீ கூறி முடித்ததிலிருந்தே காரணகர்த்தா யார் என்று எனக்கு விளங்கிவிட்டது. இனி நிகழ்த்த வேண்டிய காரியத்தையும் நீயே கூறிவிடேன். அதை நான் கூறுகிறேன். முனிவன் அகந்தை அடங்கவும் அகங்காரம் ஒடுங்கவும் நாரதன் குறிப்பிட்டவாறே தங்கள் உடலில் சரிவாதியாக இடது பாகம் முழுமையும் எனது அம்சம் இணைந்திருக்க வரம் தந்தருள வேண்டும். அவ்வாறே அளித்தோம் தேவி. ஓம் நமசிவாய், ஓம் நமசிவாய்.